தீட்டுனா என்ன? எதெல்லாம் தீட்டு? இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு இந்த தீட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிறந்த வீட்டுக்கு போனா தீட்டு, இறந்த வீட்டுக்கு போனா தீட்டு, வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்கு போனா தீட்டு, சின்ன அபசகுணம் நடந்துச்சுனா தீட்டு. எதெதுக்கெல்லாம் தீட்டை பத்தி பேச வேண்டும் ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. அப்ப தீட்டு என்பது என்ன? இறைவனை நெருங்க விடாமல் தடுக்கும் அந்த ஐந்து தீட்டுகள். முதல் தீட்டு காமம், இரண்டாவது தீட்டு குரோதம், மூன்றாவது தீட்டு லோபம், நான்காவது தீட்டு மதம், ஐந்தாவது தீட்டு மார்சரியம். இந்த அஞ்சு தீட்டு தான் இறைவனை நெருங்க விடாமல் உங்களை தடுக்கிறது. சித்தர்கள் கூறிய முழுமையான விளக்கம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் தீட்டு, தீட்டுனா என்ன, அதற்கான முழுமையான விளக்கங்கள் தெரியாமலே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ எந்த தீட்டு, எதெல்லாம் தீட்டு? நீங்கள் இறைவனை சேர முடியாமல் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு இந்த தீட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தீட்டை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிறந்த வீட்டுக்கு போனால் தீட்டு, இறந்த வீட்டுக்கு போனால் தீட்டு, வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்கு போனால் தீட்டு, ஏதாவது ஒரு சின்ன அபசகுணம் நடந்துச்சுனா தீட்டு, காலையில் எந்திரிச்சு யாராவது மூஞ்சியில் பார்க்கக்கூடாதவங்க ஒரு முகத்தில் முழிச்சிட்டா தீட்டு. எதுக்கெல்லாம் தீட்டை பற்றி பேச வேண்டுன்ற ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தீட்டு என்பது என்ன? அப்போ அந்த தீட்டிற்கான முழுமையான விளக்கம் என்ன? சித்தர்கள் கூறிய முழுமையான விளக்கம் தீட்டு என்றால் என்பதற்கு சித்தர்கள் கூறிய முழுமையான விளக்கத்தை தான் நான் கூறப்போகிறேன். ஐயா பிறந்த வீட்டுக்கு போகாதீங்க, 30 நாள் போகாதீங்க தீட்டுன்னு சொல்கிறாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு போகாதீங்க, 30 நாள் தீட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துக்க காரியமோ வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருந்துச்சினாலோ போகாதீங்கன்றாங்க. அதற்கு முழுமையான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பெரும்பாலும் மருத்துவமனையிலிருந்து தான் வரும். தாயின் உதிரத்திலிருந்து வளர்ந்த குழந்தை அது. அப்போ முத முதல்ல பிரபஞ்சத்துக்கு வெளியே வரும் பொழுது பல போராட்டங்கள், சும்மா சாதாரணமாக கிடையாது, பல போராட்டங்கள், பல வேதனைகள், பல வழிகளோடு தான் வெளியே வருது. அப்போ அந்த தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கூட உடையுது, ரத்தம் எல்லாம் வெளியேறுது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நஞ்சு வெளிவருகிறது, எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் குழந்தையை நம்ம வெளியே எடுக்கிறோம். அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உணவுகள் அனைத்தும் தாயின் மூலம் அந்த தொப்புள் குடி வழியாக மட்டும்தான் அந்த குழந்தைக்கு உணவு போய் சேரும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அந்த குழந்தை பிரசவித்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட தொப்புள் குடி அவ்வளோ மென்மையாக இருக்கும். இப்போலாம் மருத்துவமனையில் தொப்புள் குடியில் கிளிப்பு போடுறாங்க, அப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ சென்சிட்டிவான பகுதி அது தொப்புள் குடின்றது. எவ்வளவு பெரிய வலிமைகளையும் தாங்கக்கூடியது. அதே மாதிரி அந்த பிறந்த ஒரு 30 நாளில் அது ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த தொப்புள் குடி கீழே உழுகிற வரையும். அப்போ ஏதாவது நோயுடைய தாக்கம் இருக்கவங்க, வேறு ஏதாவது நோயில் இருக்கவங்க, வேறு ஏதாவது கிருமி உடம்பில் இருக்கவங்க, அப்போ அந்த பிறந்த குழந்தைய பார்க்கும் பொழுதோ அந்த கிருமி அந்த தொப்புள் குடி வழியாக போய் அந்த குழந்தைய பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் தீட்டு பிறந்தால் 13 நாள் 15 நாள் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, தீட்டு கழிஞ்சதுக்கப்புறம் தான் குழந்தைய போய் பார்க்கணும் அப்படின்னு முன்னோர்களால் சொல்லப்பட்டது. அதே மாதிரி அந்த குழந்தை மருத்துவமனையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் நிப்பாட்டி ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வெத்தலையெல்லாம் போட்டு கற்பூரம் வச்சு ஏற்றி ஆராத்தி எடுப்பாங்க. ஆளாத்தின்னு சொல்லுவாங்க, ஆராத்தின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க? இது சடங்கு கிடையாது, இதுவும் அறிவியல் பூர்வமான உண்மை. அதாவது மருத்துவமனையிலிருந்து வரும்பொழுது ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுன்னா அந்த எரியக்கூடிய கற்பூரத்தின் வழியாக அந்த ஆளாத்தி சுற்றும்போது உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் வெளியே போகும். இதை பற்றி இந்த ஆராத்தி எடுக்கும் அப்படின்றத பற்றி கூட
அறிவியலும் ஆன்மீகமும்ன்ற நம்மளுடைய பகுதியில் ராஜயோகம் டிவியில் நான் ஒரு பகுதியில் பேசியிருப்பேன். அப்போ இது சடங்குகளோ சம்பிரதாயங்களோ அல்ல, முன்னோர்கள் நமக்கு புகுட்டி வைத்த அறிவியல் பூர்வமான உண்மைகள். இப்போ இறந்தவங்க வீட்டுக்கு ஏன் உலநாள் போக வேணான்றாங்க? இறந்தவங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் மரணப்படுக்கையில் இருந்திருக்கலாம், நோய் நொடியில் இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது உபாதைகளிலிருந்து இறந்துருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி மரணமாக இருக்கலாம், ஒரு அபாயகரமான மரணமாக இருக்கலாம். அப்போ அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த ஆன்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும், இல்லை அவங்க இறந்தவங்களுடைய கிருமிகள் எல்லாமே அங்கே இருக்கும். அதனால தான் இத்தனை நாள் அவங்க வீட்டுக்கு போகாதீங்க செய்யாதீங்க இதெல்லாம் ஒரு தீட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம தீட்டு 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 தீட்டுன்னு சொல்கிறோமே, நம்ம பிறந்தது எது வழியாக? பிறந்ததே தீட்டு வழியாக தான் பிறந்தோம். ரத்தத்தில் தானே நம்ம உடம்பு பூரா உள்ளே ஊறிச்சு, சொல்லுங்கள். அப்போ நான் எது அதெல்லாம் தீட்டுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? முதல்ல அதை பார்த்தா தீட்டு, இதை பார்த்தா தீட்டு, இத்தனை இத்தனை தான் வைக்கணும், அத்தனை தான். அது மனம் சார்ந்த ஒரு விஷயத்தை சரி என்று முடிவெடுக்கும் பொழுது எதுவுமே தீட்டு ஆகாதுங்க. மனம் சார்ந்த விஷயம், எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு இறைவனும் எனக்கு இவ்வாறு தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இடலை அவங்க. நம்மை நாமே சீர்படுத்தி கொள்வதற்காக முன்னோர்கள் வகுக்கப்பட்ட பாதைகளில் நம்ம பயணிக்கும் பொழுது சரியான தீர்வு முறையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான விடைகளை தான் நாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிச்ச உடனேயே மலம் ஜலம் கழிக்க வேண்டும், எல்லாம் செய்யணும், இது பண்ணணும், அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும், குளிக்கணும் அப்படின்றது எதனால்? நம் உடமை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், நம் உடலை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், நம் மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் எந்திரின்னு சொல்கிறாங்க? அப்போ கழிவுகள் வெளியேற்றக்கூடிய நேரம். அப்போ கழிவுகளை வெளியேற்றதுக்கு உறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக, அதாவது உறுப்புகள் எல்லாமே வந்து சீராக இயங்கிகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கழிவுகளை வெளியெடுத்துகிட்டு வந்துடலாம். 12 மணி வரை நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னா அந்த டைமில் வேறு உறுப்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் 5 வகையான தீட்டுகள், முக்கியமான தீட்டு, 5 வகையான தீட்டு, இதுதான் தீட்டு. இந்த தீட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னன்னாலும் சரி இறைவனை கண்டிப்பாக சந்திக்கவே முடியாது, இறைவனை நீங்கள் நெருங்கவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய கோயில் கட்டுங்க, எவ்வளவு தங்கத்திலேயான செலவு வைங்க, எவ்வளவோ வேணால் இது பண்ணுங்க, கண்டிப்பாக இறைவன் உங்கள் அருகே வரமாட்டார். நீங்கள் செய்வது எல்லாமே வீண் தான். அந்த 5 வகையான தீட்டை சொல்கிற என்னென்னு பார்க்கலாம். இறைவனை நெருங்க விடாமல் தடுக்கும் அந்த 5 தீட்டுக்கள். முதல் தீட்டு காமம், 2வது தீட்டு குரோதம், 3வது தீட்டு லோபம், 4வது தீட்டு மதம், 5வது தீட்டு மார்சரியம். இந்த 5 தீட்டு தான் இறைவனை நெருங்க விடாமல் உங்களை தடுக்குகின்றது, இறைவனை நெருங்க விடாமல் தடுக்கிறது. இந்த பஞ்சமா சக்திகள் மட்டும்தான் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லாமல் அப்படியே தடுக்குது. இந்த 5 நிலையையும் சரியாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? இது இல்லாமல், இந்த 5 வகையான தீட்டு இல்லாமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் கண்டிப்பாக குண்டலியாக சக்தியை பெற முடியும். புரியுதுங்களா? அப்போ அந்த 5 வகையான தீட்டுக்கும் இப்போ நான் விளக்க சொல்கிறேன். முதல் தீட்டு காமத்தீட்டு. காமம் என்ற வார்த்தை கொச்சை வார்த்தை அல்ல, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். காமம் என்றால் ஆசை. அப்போ நம்ம ஆசைப்படுறது எல்லாமே அது ஒரு வகையான காமம்தான். ஏன்னா எந்த பொருள் மேலே, எந்த நபர் மேலே, எந்த உடைமைகள் மேலே, எந்த செயல்கள் மேலே, எந்த எண்ணங்கள் மேலே நமக்கு ஆசை இருக்கோ, அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்துமே அதை நோக்கி தான் இருக்கும். அது கிடைச்சா சந்தோஷப்படுவோம், கிடைக்கலனா மன சஞ்சலத்துக்கு உட்பட்டு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்குவோம். அப்போ அதனால தான் பெரிய பெரிய துறவிமார்கள்லாம் புத்தர் கூட சொல்லியிருப்பார் பாருங்க, துன்பம் அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம், தெளிவாக சொல்லியிருப்பார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்போ நம்ம ஆசைப்படுறது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. சரியான தருணத்தில் சரியான விகிதத்தில் ஒவ்வொருவரின் தகுதிக்கு ஏற்றார்போல் கண்டிப்பாக ஆசைப்படலாம். இந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும் என்ற எண்ணத்தை குறிக்கோளாக வைத்து கொண்டு ஆசைப்படுவது தப்பு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க.
இது போன்ற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும், இது போன்ற குணங்களை கொண்ட பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், இது போன்ற பணிபுரியும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பது தவறல்ல. அதே மாதிரி தான் ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், இது மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டணும் அதெல்லாம் தவறு கிடையாது. யாரோ கட்டி வச்சுருக்க வீட்டை போய் இந்த வீடு தான் எனக்கு வேணும் கட்டணும் வெளியே போகணும், அதுதான் மிகப்பெரிய ஆசை, பேராசை. அப்போ இந்த ஆசை தான் பெரிய பெரிய துன்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது, மிகப்பெரிய வேதனையை உண்டாக்குது, நிறைய கஷ்டத்தை உண்டாக்குது. அப்போ ஆசையை தூக்கி எழில எறிங்க, தன்னால் எல்லாமே போயிடும். காமநிலை கூட ஆசையினால தான் வரும், நல்லா புரிஞ்சுக்கங்க. காமத்துக்கும் ஆசைக்கும் வேறு வேறு வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டும் ஒரே பொருள் தான், புரியுதுங்களா? தன்னிலை மறந்து பிறர் நிலையை உணராமல், அடுத்தவர் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் மரியாதை கொடுக்காமல், தன்னுடைய எண்ணங்களே அந்த இடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து பிறருடைய உடமைக்கும் உடலுக்கும் ஆசைப்படுவது காமத்தீட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவர் ஒருவருடன் இச்சை கொள்ள வேண்டும் என்றால் கூட இருவரின் விருப்பம் இருக்க வேண்டும், அது உன்னதமான உறவாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவாக இருக்க வேண்டும், இயற்கைக்கு மாறான உறவாக இருக்கக்கூடாது, இதுவே இறைவன் விரும்புகிறான். இதுதான் முதல், சரிங்களா? அடுத்தது இரண்டாவது, குரோதத்தீட்டு. குரோதம் என்றால் என்ன? குரோதம் என்பது கோபம், கோபம். ஒரு மனிதனுடைய கோபம்தான் அந்த கனநேர கவனச்சிதறல் தான். அந்த கோபம் உண்டானதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையே மாற்றிடும், கனநேர கவனச்சிதறல் அவனுடைய வாழ்க்கையே மாற்றிடும். அந்த கண்ட்ரோல் நிலைக்கு இல்லாத பொழுது நீங்கள் பாருங்கள், கோபம்னு ஒன்று வந்துருச்சுன்னா பெத்த தாய் தகப்பேன் கூட பிறந்தவங்க போனவங்க வந்தவங்க பழகினவங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நமது வாழ்க்கைக்கு உதவினவங்க நம்மளை பார்த்தவங்க பேசினவங்க நம்ம வாழ்க்கைக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்காக நம்மளுக்காக அரும்பாடு பட்டிருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த நிமிஷம் ஒரு செகண்டு கூட கண்ணுக்கு தெரிய மாட்டோம், தூக்கி எறிஞ்சு படார்னு பேசிடுவோம். அசிங்கமான வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், கேட்கக்கூடாத ஒரு தகாத வார்த்தைகள் நம்ம அப்படி சரசரசரசன்னு வாயிலிருந்து வந்துடும். இதெல்லாம் எது காரணம்? கோபம், அந்த குரோதம். அந்த குரோதம் இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வந்துடும். நீ நல்லா பாருங்கள், ஒன்றும் இருக்காது, ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும் ரெண்டு பேத்துக்கும், அது உட்காந்து பேசினாலே சரியாக போயிடும். நீ பெரியாளா நான் பெரியாளா, இதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. இவன் ஒரு 50 பேர்த்த சேர்த்துக்குவோம், அவன் ஒரு 100 பேர்த்த சேர்த்துக்குவான், யார் பெரியாளுன்னு காட்டிக்கிறதுக்கு. கடைசியில் என்னமோ பிரச்சனை கடைசி வரையும் முடியாது, இவன் கூட இருக்க 50 பேரும் செட்டில் ஆகிடுவான், இவன் கூட இருக்க 100 பேரும் செட்டில் ஆகிடுவான், இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துட்டு இவங்க ரெண்டு பேர் தான் ஆண்டியாக நிற்கணும். அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய தவறு வேண்டாம், ஒரு உயிர் பிரச்சனை என்ற ஒரு யோசனை ஒரு செகண்டில் இருந்துச்சு அப்படின்னா யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. அந்த கோபம் தான் ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை கொலைகாரனாக மாற்றுகிறது. ஒரு உயிர் அந்த இடத்துல போகுது, ஒரு உயிரோட மதிப்பு தெரியாமல் போகுது. ஆனால் அந்த நிமிஷம் அந்த வேலையை செஞ்சுட்டு அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி, அவன் உயிர் போனாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு பேசிட்டு தப்பு செஞ்சுருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆத்திரம் தீந்துடும், அப்போ அவன் செத்துட்டான்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த சிறை வாழ்க்கையை அனுபவிப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அந்த நான் அந்த கம்பிக்குள்ளே அந்த சிறை வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் செஞ்சிட்டோன்னு அப்போ யோசிப்பாங்க. ஏன்னா பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சுதந்திரத்தன்மை இல்லாமல் ஒரு இடத்தில் அடைபட்டு கிடப்பது தான். அது இந்த லாக்டவுன் பீரியட்லேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவ்வளோ வெறுப்பாக இருக்கும்போது, ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தவறுகள் எங்கே பிறக்கிறது? அந்த கோபம். அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னாலே நிறைய பிரச்சனை, அதான் உண்மை. அந்த கோபத்தை கட்டுப்படுத்தாமல் தான் நம்ம திணறிக்கிட்டு இருக்கோம், தூக்கி எறிஞ்சு பேசிடுவோம் எல்லாத்தையும். இவ்வளோ காலம் நமக்காக உழைச்ச ஊழியர்கள்லேருந்து, பணி புரிஞ்ச ஆட்கள்லேருந்து, நம்ம இவ்வளோ தூரம் தொழிலில் மேன்மை அடையிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்கள நம்ம நினைக்கிறதே கிடையாது. பணமும் வசதியும் வாய்ப்பும் வந்துருச்சு அப்படின்னா மனிதனும் மாறுறா, மனிதனுடைய மனமும் மாறுது, அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. இப்படி இருக்கும்போது நீ எப்படி இறைவனை தேடி போக முடியும்? எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும், சாந்த நிலையில் இருக்கணும். முதல்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார், சரிங்களா? பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதிக கோபப்படுறவனுக்கு கோமணம் கூட மிஞ்சாதுன்னு, அது உண்மைதான், சரிங்களா? அதனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், அந்த குரோதம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், வாழ்க்கை வளமாகும். இதுதான் பெரிய தீட்டு. மூன்றாவது லோபத்தீட்டு, லோபம். லோபம் என்றால் சுயநலம். நீங்கள் பாருங்கள்,
நிறைய சொல்லுவாங்க. அப்போ அவன் ஒன்றா நம்பர் சுயநலம் பிடிச்ச வேண்டா, அவன் ஒன்றா நம்பர் செல்ஃபிஸ்டடா, அவன் வாழ்ந்தால் மட்டும் போதும்னு நினப்பான், மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டான். இந்த சுயநலம் என்ன கொண்டு வந்து நம்மளை கொண்டு வந்து விடும் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளில் கொண்டு வந்து விடும். இந்த சுயநலக்காரவங்க பாருங்கள், தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் நினப்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால், சில சுயநலவாதிகள் யார் எப்படி போனாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க, மற்றவங்கள பற்றி கவலையே பட மாட்டாங்க. இரக்கம் என்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாதுங்க ஐயா. இரக்கம் என்ற வார்த்தைக்கு துளியளவு கூட அர்த்தமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு தவறு நடந்திருக்கும், அதை ஒரு பெரிய விஷயமாக பேசி ஒரு பிரம்மாண்டமாக்கி அவங்கள பெரிய குற்றவாளியாக்கி அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் அவங்க செஞ்சது பெரிய தப்புன்ற ஒரு வரட்டு கௌரவத்தோடு அந்த சுயநலமாக இருப்பாங்க. அதே மாதிரி தவறான வழியில் வரக்கூடிய வருமானமும் அதில் வரக்கூடிய பொருள் உதவியும் அதில் வரக்கூடிய ஆடம்பரமும் சுயநலமே, அதை இறைவன் விரும்ப மாட்டார், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அந்த பட்ச புறம் நான் தான் வச்சுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பார்ப்பதை எல்லாம் நான் அடையணும், அடுத்தவங்கள்ட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. அவன் ஒன்று வச்சுருக்கானா அது மாதிரி நம்மள்ட்ட அஞ்சு இருக்கணும், அந்த எண்ணமும் சுயநலம் தான். ஒன்றும் கிடையாது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடாக இருக்கும், இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்கும், வருஷக்கணக்கில் பேசாமல் இருப்பாங்க, வருஷக்கணக்கில் பேசாமல் இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு பாவம், இது பாவத்தின் வெளிப்பாடு. இதெல்லாம் அப்போ பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து அந்த வரட்டு கௌரவம் என்ற சுயநலத்தை தூக்கி எறியணும். யார் யாரை நம்பியிருக்காங்க? ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு வாழ்வும் சங்கிலி தொடர் போன்றது, இயற்கையும் பிரபஞ்சத்தையுடைய பிணைப்பில் தான் நம்ம இருக்கோம், இது ரெண்டும் இல்லைனா நம்ம கிடையாது, அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பிணைப்பிலிருந்து நம்ம வெளியே வரும் பொழுது நம் யாரையுமே சார்ந்து இருக்காமல் யாருனாலையும் வாழ முடியாது, நம்மளுடைய எண்ணங்களும் அப்படி இருக்காது. அப்போ அந்த சுயநலத்தை தயவு செய்து விடுங்க, அந்த சுயநலம் தான் மாபெரும் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே உள்ளடக்கும். சுயநலமான இருக்கவங்க என்ன என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, தனக்கு 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 தனக்குன்னு கஞ்சத்தனமாக இருப்பாங்க. சில விஷயங்களை அவங்களுக்கு அவங்களே செலவு பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க, ஒரு நல்ல துணிமணி வாங்கி போட்டுக்க மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. கடைசியில் அவ்வளவும் சேர்த்து வச்சு ஒரு ரூபா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவு பண்ணாத அளவுக்கு எதுவும் பண்ணாத அளவுக்கு போய் சேருவாங்க. அந்த வாழ்க்கை எதுக்கு? அதே மாதிரி சுயநலம் நிறைந்த மனிதர்கள்ட்ட பயத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும், அப்போ என்ன நடக்கும், அடுத்தது எதுவும் நடந்துருமோ, அந்த மன அந்த பதஷ்டமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆளை போட்டு ரொம்ப உரிக்கிடும். அந்த சுயநலம் என்பது மிகப்பெரிய தீட்டு, லோபம். அடுத்த நான்காவது மதத்தீட்டு. மதம் என்பது ஆணவம், நல்லா புரிஞ்சுக்கங்க, மதம் என்பது ஆணவம். என்னால் தான் முடியும், என்னை தவிர யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் தான் செய்வேன், வேறு யாரும் செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. அடுத்தது ஒரு பொறுப்பு, ஒரு தலைமை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பதவியை பயன்படுத்தி ஆணவம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மரியாதை இல்லாமல் நடத்துறது, ஒருத்தவங்களை ஒருத்தவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை உண்டாக்குறது. ஒருவர் மனம் வருந்தும்படி நீ நடந்து கொண்டாலே இறைவனிடத்தில் நீ கண்டிப்பாக போக முடியாது. நீ பூஜை பண்ணலாம், சாமி கும்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நீ வீடு நிறையா ஃபோட்டோ வச்சு பூ வச்சு என்ன வேணாலும் செய், கண்டிப்பாக இறைவன் உன்கிட்ட வரவே மாட்டார். அப்போ அந்த ஆணவம், அந்த கர்வம், அந்த திமிரு, சரிங்களா, அதுதான் அந்த மதம். அந்த மதம் பிடிச்சி ஆட்டும்போது தான் 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 நான் தான் நான் தான் நான் தான் நான் தான்ற ஒரு வெறி இருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க யார்கிட்டையும் நெருங்க மாட்டாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க. நாளைக்கு கீழே விழுந்து ஒரு மண்டை உடஞ்சி கிடந்திருந்தா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆட்டமாப்பா அவன் ஆடுனா அனுபவிக்கிட்டுப்பா அப்படின்ற ஒரு மனநிலை தான் வரும். ஒரு உடல்நிலை படுத்து உழியாமல் படுத்திருக்கும்போது கூட அவன் பண்ணதுக்கு அவன் கடவுள் கரெக்டாக தான் தண்டனை கொடுத்துருக்காருன்ற ஒரு மனநிலையை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்துடும். அப்போ அந்த தான்ற கர்வம், ஆணவம் இவற்றை அழித்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவன்கிட்ட போக முடியும். இல்லைனா இது மதம் ஒரு மிகப்பெரிய தீட்டு. ஐந்தாவதாக மார்சரிய தீட்டு. மார்சரியம் என்றால் பொறாமை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறது, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க கார் வச்சுருக்காங்க, அவங்க வீடு வச்சுருக்காங்க,
அவங்க கப்பல் வச்சுருக்காங்க, அவங்க சைக்கிள் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்க நிறைய தங்க நகை போட்டிருக்காங்க, அவங்க கட்டியிருக்க புடவை நல்லா இருக்குது. அதே மாதிரி ஏன் நம்மள்கிட்ட இல்லை, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் நல்லா இல்லை? இது மிகப்பெரிய நோய். பொறாமை என்பது மிகப்பெரிய நோய். அந்த நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. உன்னுடைய நிலையில் இருக்கும் பொழுது உனக்கு கீழே இருக்கவங்கள தான் நீ யோசித்து பார்க்கணும். மூணு வேளை சாப்பிட்றியா? இரண்டு வேளை சாப்பாடு கிடைக்குதா? அப்போ மூணு வேளை சாப்பிட்றவங்கள யோசிக்கக்கூடாது. ஒரு வேளை சாப்பிட்றவங்களோட கடவுள் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு நினைக்கணும். பைக்கில் போகிறீங்களா? கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. அவன் கார் வச்சுருக்கானே அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்களாம் சைக்கிள் தானே வச்சுருக்காங்க, பரவாயில்ல, கடவுள் நமக்கு பைக் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு, அடுத்து உழைச்சி முன்னேறி வாங்கிக்கலாம் அந்த எண்ணம் இருக்கணும். அவன் கார் வச்சுருக்கான், அவன் கார் வச்சுருக்கான், அவன் கார் வச்சுருக்கான் அந்த எண்ணமே படக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா, அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். நீ முதலில் வேலைக்காரனாக இருக்க பழகி கொண்டால் மட்டுமே முதலாளியாகும் எண்ணம் தானாக வளரும். வேலைக்காரனாக இருக்க கற்றுக்கொள். உனக்குள் முதலாளியாக்கும் எண்ணத்தை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். உழைக்காமல், கஷ்டப்படாமல், எதுவுமே செய்யாமல் எடுத்த உடனே நீ வந்து பார்த்த அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனத்தோட ஒரு தலைவரை பிடிக்கணும், தலைவரோட சொத்துக்களை அடையணும் அப்படின்னு குறுக்கு வழியில் நீ எவ்வளவு தூரம் நீ மேலே போனாலும் கடைசி நீ வந்த இடத்தோட கீழே போயிடுவேன். அந்த பொறாமை குணம் இருக்கும் பொழுது, அந்த பொறாமை குணம் இருக்கிறவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டாம்பாங்க. அந்த குணம் உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்க. சரி, நம்ம தான் தூங்கலையே, அவங்களாவது இந்த திண்ணையில் படுத்துங்கன்னு நினைக்க மாட்டான். அவன் தூங்கலையா, தண்ணியை தூக்கி ஊற்றி விட்ருவான், யாரும் படுக்கக்கூடாதுன்ட்டு. அவனை விடிய விடிய உட்காந்துருப்பான், மற்றவங்களையும் தூங்க விடாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான குணங்கள் கொண்டவர்கள் எப்படி இறைவனை அடைய முடியும்? நல்லா யோசித்து பாருங்கள், எப்படி இறைவனை அடைய முடியும்? அப்போ இந்த ஐந்து தீட்டுக்கள், இந்த ஐந்து தீட்டுக்கள் கொண்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இறைவனை ஒருபொழுதும் அடைய முடியாது. எந்த சூழல்லையும் நீங்கள் போய் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கோடி மூணு கோடிக்கு வந்து கட்டிட பணி செஞ்சீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நூறு பேத்துக்கு அண்ணாதான் அதுவும் கிடையவே கிடையாது. இல்லை கோயில் அலங்காரத்துக்கு எல்லாம் அதுவும் கிடையாது. உன் மனது மாசற்றதாக இருக்கும் பொழுது நீ கோயிலில் ஏற்றப்படக்கூடிய ஒரு ரூபாய் கற்பூரம் கூட கடவுள் விரும்பி ஏற்றுக்கொள்வார். உன் மனசே பூரா கலங்கள், உன் மனசில் பூரா கெட்ட எண்ணம், உன் உடம்பு பூரா தீய குணம், நீ சம்பாதிக்கிறது பூரா தப்பு, தப்பான வழி. அப்போ நீ தங்கந்தங்கமாக கொண்டு கோயிலில் வாங்கி வச்சாலும் கடவுள் ஒரு பொழுதும் முன்னே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை முதல் நல்லா முழுசாக புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்கள் இறைவனை அடைய வேண்டுமா? இறைவன் உங்களை தேடி வர வேண்டுமா? இறைவனை தேடி நீங்கள் செல்லாதீர்கள், இறைவன் உங்களை தேடி வருவார். எப்பொழுது? உங்கள் அகமும் உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையானால். மேலும் இந்த ஐந்து தீட்டு இருக்கு பாருங்க, இந்த அஞ்சு தீட்டு: காமம், குரோதம், லோபம், மதம், மாற்சரியம். இந்த அஞ்சு தீட்டை நீங்கள் தூக்கி எறிங்க, இதெல்லாம் உங்கள் உடம்புலேருந்து எறிங்க, உங்கள் எண்ணங்கள்லேருந்து தூக்கி எறிங்க, இறைவன் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருப்பார். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அது பூரா கிடைக்கும். இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் எப்பயுமே நல்லா இருப்பாங்க, மீதி எதுவுமே தீட்டாகாது. புரியுதுங்களா? நல்லதும் கெட்டதும் ஒரே செயலில் தான் நடக்குது. நெருப்பு, அதே நெருப்பை தான் சமைக்கிறோம், போகிறோம், வரோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதே நெருப்பை மேலே தூக்கி ஊற்றிக்கிட்டோம்னா உடம்பு வெந்து தான் போகும், சரிங்களா? அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்களில் நம்ம உடலை நம்மளே மாற்றி அமைக்க வேண்டும், மனதை மாற்றி அமைக்க வேண்டும். இறைவனை தேடி செல்லக்கூடிய பாதைகளை நாம் உண்டாக்கினால் மட்டுமே இறைவன் நம்மளை தேடி வருவார். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.